ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 16 தேதி 2022, தமிழ் மாதம், பிளவ வருடம், உத்தராயணம், தை மாதம், 3ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய திதி சுக்லபட்ச சதுர்தசி, மறுநாள் காலை 3:18 வரை இருக்குது, அதன் பின் பௌர்ணமி வருது. இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், மறுநாள் காலை 2:09 வரை இருக்குது, பின் புனர்பூசம் நட்சத்திரம் வருது. இன்றைய நாளுக்கான யோகம் மாலை 3:21 வரை ஐந்திரம், பின் வைத்திருத்தி யோகம் வருது. கரணம் பார்த்திங்கன்னா மதியம் 2:10 வரை கரசை கரணம், பின் வனசை கரணம். மறுநாள் காலை 3:18 வரை இருக்குது, அதன் பின் பத்திரை கரணம். இன்றைய நாளுக்கான ராவுகாலம் மாலை 4:36 மணி முதல் 6:02 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:19 முதல் 1:45 மணி வரை இருக்குது. குளிகை காலம் மாலை 3:10 மணி முதல் 4:36 மணி வரை இருக்குது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்குது. விருச்சிக நட்சத்திரக்கார விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைய கோச்சார நிலவரத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், சனி, புதன், கும்பத்தில் குரு. இன்று செவ்வாய் பார்த்திங்கன்னா மாலை 4:50 மணி அளவுலேருந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாய் பயிற்சினால் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் வழியில் நல்ல ஆதரவு, சகோதரர்களால் உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆரோக்கியத்திலையும் அருமையான முன்னேற்றம் இருக்குது. நிறைய பேர் நிலம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, அரசு வழியில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருக்குது. இன்றைய நாளுக்கான பொது பலனை பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழில் ரீதியாக நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ள போகிறீங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த பிரயாணம் கொஞ்சம் களைப்பை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயமான பிரயாணமாக தான் இருக்க போகுது. தாய் வழி உறவுகளோடையும் தாயின் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் செலுத்துங்க. நீங்கள் பேசும் வார்த்தையில் சற்று கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாக இருக்குது. சக ஊழியருடையோ இல்லை உங்கள் தொழிலில் வேலை செய்கிற தொழிலாளிகளுடையோ உங்களுடைய வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது இன்றைய தினம் நன்மையை தரும். எந்த ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி நீங்கள் பேசியே உங்களுடைய காரியத்தை சாதிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் கிடைக்காம இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப சாதுரியமாகவும் பேசி சமாளித்து அந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க. மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வேலை செய்கிற தொழிலையும் சரி, என்ன வேணுமோ அந்த விஷயத்தை பேசியே அதை லாபகரமாக உங்களுக்கு முடிச்சுப்பீங்க. வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆதாயமான நாளாக இருக்குது. குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக நேரம் செலவழிக்க போகிறீங்க. பெற்றோரின் ஆரோக்கியம் அதிகரிக்க போகுது. நண்பர் உறவினர் வருக இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகுது. வீடு மனை ஏதாவது வாங்கிறதா இருந்தால் டாக்குமெண்டேஷனில் 1 முறைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது மிகவும் நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, எந்த சவால் வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று எண்ணம் உங்களுக்கு மனசில் இருக்கிறதே இன்றைக்கி ஒரு பக்கபலமாக இருக்க போகுது. பேசும் வார்த்தை எதுவாக இருந்தாலும் அதை யோசித்து பேசுங்க, ஆராய்ஞ்சு பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் கொண்டு விடுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு இதுவும் நீங்கள் வந்து வாக்கு கொடுக்க வேண்டாம், வாக்கு கொடுத்தா அது பிரச்சனையில் கொண்டு முடியும், இல்லை அலைச்சலில் கொண்டு முடியும். அதனால் கவனத்தோடு செயல்படுவது மிகவும் அவசியம். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலையும் சரி, மறைமுக எதிரிகள் வருவாங்க. ஆனால் அந்த எதிரிகளை சமாளிக்கும் மனசு இன்றைக்கி உங்களிடத்தில் இருக்கிறதுனால எதிலையும் வெற்றி காண்பீர்கள். வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளியூர் சென்று வர அதிக வாய்ப்பு இருக்குது. வெளியூர் செல்லணும் அப்படின்னு முயற்சிகள் மேற்கொள்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல தினமாக அமையப்போகுது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே,
இன்னைக்கு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக செலவழிக்க போகிற நாளாக இருக்குது. குடும்பத்துக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ நீங்கள் வந்து ஒரு மருத்துவ செலவோ அல்லது கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறதுக்கோ ஏதோ ஒரு வழியில் குடும்ப செலவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாகவும் சரி இல்லை வேலை ரீதியாகவும் சரி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அந்த பயணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்கள் ஏற்பட போகுது. வெளியூரில் வாழும் கடகராசி அன்பர்கள் எல்லோருக்கும் இன்றைய தினம் மிகவும் நல்ல தினமாக இருக்குது. முயற்சிகள் செய்கிறதுல மட்டும் கொஞ்சம் மனம் ஒத்துழைக்காமல் இருக்கும். சக ஊழியரோட கொஞ்சம் சுமூகமாக சென்றீங்கன்னா வேலையில் நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்கள் ஒரு போராளியாக காட்சி அளிப்பீங்க. உங்களுக்கு தொழிலில் வர எதிரியாக இருக்கட்டும், வேலையில் வர தடங்கலாக இருக்கட்டும், எதையாக இருந்தாலும் சமாளிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அதை சமாளித்து அதில் வெற்றி காணணுங்கிற ஒரு போராட்டமும் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த போராட்டத்தின் முடிவில் உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்க போகிறதுனால அலைச்சல் இருந்தாலும் சோர்வு இருந்தாலும் அதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீங்க. தாய் தந்தையோட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவும் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தடங்கல்கள் எல்லாம் விலகப்போகும் நாளாக இருக்குது. வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும், பெரிய மனிதர்களின் உறவு கிடைக்கும், அந்த நட்பு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகுதுங்க. குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்களுடைய படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறாங்களான்றதை நீங்கள் பின்னிருந்து பார்க்குறது இன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருக்குது. சின்ன சின்ன செலவுகள் வீட்டு விஷயமாக இருக்கட்டும் இல்லை தொழிலில் நீங்கள் வந்து இன்னும் அதை விரிவுபடுத்துறதுக்காக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி வரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுப்பதற்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றியும் உங்களுக்கு அந்த அளவுக்கே இருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி அதில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு ப்ரமோஷனோ இல்லை வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இருக்கிறதுக்கு இன்றைக்கி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும், அதை பொருட்படுத்தாமல் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்கள், இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் எது வந்தாலும் அதை தவிர்த்துடுங்க. பேச்சில் நிதானமே இன்னைக்கு பாதி தொல்லைகளை உங்களை தவிர்த்துடும். மறைமுகமான நிறைய எதிர்ப்புகள் எதிரிகள் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக சமாளிக்கிறது நன்மையை தரும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது இன்றைக்கி மிகவும் அவசியமாக இருக்குது. இன்றைக்கி சற்று பிடிவாதத்தை விட்டு கொடுப்பது ரொம்ப அவசியங்க. முயற்சிகள் எடுக்கணும், நான் இதை பண்ணியே தீரணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். முடியாத காரியங்களை நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்பவும் நன்மையை தரும். உதவிகள் அப்படின்னு செய்ய போனாலும் அந்த உதவியிலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப நிதானமாக செயல்படுவது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு போட்டிகள் அதிகம் இருக்கும் நாளாக இருக்குது. போட்டி அதிகம் இருந்தாலே அதை போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற சுவாரஸ்யமும் இன்றைய தினம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய கூடவே இருந்து உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. வாக்குவாதம் பேச்சு இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குகள் கொடுக்க வேண்டாம். சக ஊழியர்களும் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பார்கள். மேலதிகாரிகளிடம் அணுகும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியமாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி சற்று மன அழுத்தத்தோடு காணப்படுவீங்க. இந்த மன அழுத்தத்தின் காரணமாக அதை உங்கள் மனைவி இடத்துலையும் உங்கள் குடும்பத்தாரிடத்துலையும் காட்டி அவர்களின் எதிர்ப்பையும் வெறுப்பையும் சம்பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்குது. குழந்தைகள் வழியில் சற்று செலவு இருக்குங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். சில பேர் குழந்தைகள் படிப்புக்காக வெளியூருக்கு செல்ல
அதற்காக சில செலவுகள் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு இன்று உங்களுக்கு நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வந்து குழந்தைகளோட நேரம் செலவழித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரமாக வழக்குகள்லாம் இருந்ததுன்னா, தசாபுக்திகள் சாதகமாக இருந்ததுன்னா இந்த நாள் உங்களுக்கு நன்மையை தரும். அந்த விஷயத்தில் குழந்தைகள் ஆரோக்கியமும் இன்னைக்கு மேம்படும். படிப்புகளில் அதிகமாக அவங்க வந்து கவனம் செலுத்தி நல்ல முறையில் படிப்பாங்க. வேலையிலும் தொழிலிலும் சின்ன சின்ன போட்டிகள், சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் இன்றைக்கி முறியடித்து நல்லபடியாக வெற்றியை காண்பீர்கள். அதனால் உங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி தாராளமாக பணத்தை செலவழிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மனசில் இருக்கும். வெளியூரில் வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்க இன்றைய தினம் அந்த முயற்சியை மேற்கொண்டீங்கன்னா நன்மையை தரும். வீடு வண்டி வாங்கணும் வாங்கணுன்றவங்க இன்றைய தினம் அதுக்கு சாதகமான நாளாக இருக்குது. வீடு விற்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். பூர்வீக சொத்தாக இருந்தால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இன்று செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்துக்காக இன்று மருத்துவ செலவு செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.